உரையின் தீர்மானம் வந்து தமிழகத்திலே நீதித்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றார், சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றார். அந்த நீதித்துறைக்கு தேவையான அனைத்து உள்கட்டமை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அதில் பணியாற்றுகின்ற நடுவர் நீதிபதி நீதிபதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த 6 ஆண்டு காலத்திலே மட்டும் தமிழகத்திற்கு நீதிமன்றங்கள் மட்டுமல்ல மன்முறை அம்மாவுடைய அரசனை கொள்கையே என்ன என்பதால் அரசு கட்டணங்கள், அது நீதிமன்ற கட்டணங்களாகட்டும் இது 60 அரசு கட்டணங்களாகட்டும் அனைத்தும் சொந்த கட்டணத்திலே இயங்கப்பட வேண்டும் என்பதுதான் மன்முறை அம்மாவுடைய கொள்கை. அந்த கொள்கையை நடைமுறையில் தான் அனைத்து அரசு கட்டணங்களும் இந்த 5 ஆண்டு காலத்திலே குறிப்பாக பல்வேறு கட்டணங்கள் இன்றைக்கு அரசு கட்டணங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்திலே நீதித்துறையினுடைய உள்கட்டமைப்பு கொண்ட கட்டணங்கள் 89.6% கட்டணங்கள் சொந்த கட்டணங்களை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை விரைவிலே 1 ஆண்டுக்குள்ளாகவே அனைத்து கட்டணங்களும் தமிழகத்தில் இருக்கின்ற நீதித்துறை கட்டணங்கள் அத்தனை 100% கட்டணங்கள் சொந்த கட்டணங்களை இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய கொள்கை. அதை கண்டிப்பாக இந்த அரசு நிறைவேற்றி காட்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாண்பு அம்மாவர் 5 ஆண்டு காலத்தில் மட்டும் நீதிமன்ற உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு பணியாளர்களை ஏற்படுத்துவதற்கு பிற வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மட்டும் 516.66 கோடி ரூபாய் 5 ஆண்டு காலத்திலே நீதித்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதிலே 93 கோடி ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு, மீதி அனைத்தும் மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியிலே இந்த நிதி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 43 ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 9 மாத காலத்தில் மட்டும் 2வது முறையாக புரட்சியாக ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு அம்மாவர்கள் இந்த 9 மாத காலத்தில் மட்டும் 5 ஆண்டு காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி 511 கோடி ரூபாய். ஆனால் இந்த 9 மாத காலத்தில் மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகை 346.58 கோடி ரூபாய். இந்த 9 மாத காலத்தில் மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்ற அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு. அந்த 5 ஆண்டு காலத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசிலே 223 புதிய நீதிமன்றங்களை ஆரம்பித்த அரசு அம்மாவுடைய அரசு. இப்போது இந்த 9 மாத காலத்தில் மட்டும் 195 புதிய நீதிமன்றங்களை உத்தரவிட்டு அரசாணை பிறப்பித்து திறக்கப்பட்டு திறந்திருக்கின்ற அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு.